வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு வந்து வயலில் நாற்று விடுறது, வயலில் நாற்று விடுவாங்க இல்லையா, அதுதான் நாற்று விட்டுட்டுருக்குறான். அது திரும்ப வந்து அறுவடை டைமில் நெல் நாற்று கொடுங்குற டைமில் ஒரு வீடியோ போடுறான் பாருங்கள். நல்லா ஓட்டி நல்லா ஒப்பா திருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நெல் ஊற வச்சு அது போட விசிறி விடணும். விசிறி விட்டால் நாற்று அப்படியே குணம் எல்லாமே முடிஞ்சிடும். ரெண்டு மூணு நாள் நல்லா நெல் ஊற வைக்கணும், முளைக்கு போடணும். அப்படி முளைக்கு போட்டு கொண்டாந்து விட்டோம்னா சூப்பராக முளைஞ்சிக்கும் எல்லா நாற்றும். நாத்தாங்கல் நல்லா ஓட்டி நல்லா ஒப்ப நிறைவு விட்டுட்டு நாற்று விடணும். சுற்றி வேப்பலை மூளைக்கு மூளை வேப்பலை சொல்லி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊற வச்சு அந்த முளைக்கு போட்ட நெல்லை கொண்டாந்து விசிறினோம்னா நல்லா ஃபுல்லாக முளைஞ்சி வந்துடும். இது திரும்ப பிடுங்கி நடும்போது வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன். கோயத்துலேருந்து வந்துட்டேன், வெளிநாட்டில் இருந்தேன். இப்போ இங்கே வந்து ஊரில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீடியோ நிறையா விவசாயத்தை சார்ந்த வீடியோ நிறையா வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விவசாயம் சார்ந்த எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து வெளிநாட்டில் கோயத்தில் இருந்தேன். கோயத்திலிருந்து வந்து ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு விவசாயம் பண்ணலான்ட்டு விவசாயத்தில் இறங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நாற்று வயல் ஓட்டி நாற்று விட்டுட்டுருக்குறேன். அடுத்தடுத்து விவசாயம் சார்ந்த வீடியோ நிறையா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். விவசாயத்தை லைக் பண்ணுறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம டிராக்டரிலே ஓட்டி நாற்று விட்டுட்டுருக்குறேன்.